பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நடிகர் பிரபாசின் ஆதி புருஷ் படத்தின் டீசர் சமீபத்தில் வெளியாகி நெட்டிசன்கள் பிடியில் சிக்கிக் கொண்டது பாலிவுட்டின் முன்னணி இயக்குநர்களில் ஒருவரான ஓம் ராவத் இயக்கத்தில் தயாராகியிருக்கும் திரைப்படம் ஆதி புருஷ் இதில் பட புகழ் நடிகர் பிரபாஸ் நாயகனாக நடிக்க அவருக்கு ஜோடியாக பாலிவுட் நடிகை கீர்த்தி சனோன் நடித்திருக்கிறார் இவர்களுடன் நடிகர்கள் சையீப் அலிகான் சன்னி சிங் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் ராமாயணத்தை தழுவி தயாராகியிருக்கும் இந்த திரைப்படத்தை டி சீரிஸ் மற்றும் ரெட்ரோ ஃபைல்ஸ் ஆகிய நிறுவனங்களின் சார்பில் தயாரிப்பாளர்கள் பூஷன் குமார் கிருஷ்ணன் குமார் ஓம் ராவத் பிரசாத் சுடர் ராஜேஷ் நாயர் ஆகியோர் பிரம்மாண்டமான பொருட்செலவில் தயாரித்துள்ளனர் ஹிந்தி தெலுங்கு தமிழ் கன்னடம் மலையாளம் ஆகிய மொழிகளில் இந்த படம் தயாராகி இருக்கிறது படப்பிடிப்பு நிறைவடைந்து இறுதிக்கட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் ஆதிபுருஷ் படத்தின் டீசர் மற்றும் போஸ்டர் வெளியானது ராமர் பிறந்த இடமாக கருதப்படும் அயோத்தியில் உள்ள சரயு நதிக்கரையில் பிரம்மாண்டமான ஒளி ஒளி அமைத்து லேசர் விளக்குகள் மற்றும் வான வேடிக்கைகளுடன் படத்தின் டீசரையும் போஸ்டரையும் படக்குழு வெளியிட்டது தற்போது ஆதிபுருஷ் படத்தின் டீசர் தான் நெட்டிசன்களின் பிடியில் சிக்கிக்கொண்டுள்ளது த்ரீ டி தொழில்நுட்பத்தில் உருவாகியுள்ள இந்த படத்தின் டீசரை பார்த்த ரசிகர்கள் அதை ஜோல் செய்து வருகின்றனர் பார்ப்பதற்கு கார்ட்டூன் கதாபாத்திரங்கள் போல இருப்பதாகவும் கிராபிக்ஸ் காட்சிகள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை எனவும் கிண்டல் வருகின்றனர் ஆதிபுருஷ் டீசரை விட பழைய கார்ட்டூன் ராமாயணமே சிறப்பாக இருப்பதாக ஒப்பீடு செய்து வரும் நெட்டிசன்கள் பலரும் மீம்ஸ்களை தெறிக்க விட்டு வருகின்றனர் பாகுபலி பிரபாசா இப்படி இருக்கிறார் என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் மற்றொரு புறம் ராமாயணத்தை இழிவுபடுத்தி விட்டதாகவும் இந்த படத்தை தடை செய்ய வேண்டும் எனவும் எதிர்ப்பு குரல் எழுந்துள்ளது நெட்டிசன்கள் கிண்டல் ஒருபுறம் இருந்தாலும் மற்றொரு புறம் டீசருக்கு நல்ல வரவேற்பும் கிடைத்து வருகிறது ராமாயண காவியத்தை தற்போதைய இளைய தலைமுறை ரசிகர்களும் ரசிக்கும் வகையில் நவீன தொழில்நுட்ப உதவியுடன் ஆதிபுருஷ் தயாராகி இருப்பதாக படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர் அடுத்த ஆண்டு ஜனவரி பனிரெண்டாம் தேதி ஐமேக்ஸ் மற்றும் தேடி வடிவில் இந்த படம் வெளியாக இருப்பதாகவும் அறிவித்துள்ளனர் தினேஷ் உதை நியூஸ் செவன் தமிழ் தீபாவளி வந்தாச்சு சந்தோஷம் புதுசாச்சு லெட்ஸ் செலிபிரேஷன் விகின்